வணக்கம். அரக்கோணத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் டவுன்ஹால் திருமண மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அரக்கோணம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் வாசுதேவன் தலைமை தாங்கினார். நகரத் தலைவர் பார்த்தசாரதி, மேற்கு தலைவர் நமச்சிவாயம் முன்னிலை வகித்தனர். அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய ஒருங்கிணைப்பாளர் நரேஷ்குமார் வரவேற்றார். சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் தமிழ்நாடு மருத்துவ ஆலோசனைக் குழு உறுப்பினருமான முனிரத்தினம் எம்எல்ஏ, மாவட்ட தலைவர் பஞ்சாட்சரம், அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் ஜேம்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். கூட்டத்தில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அரக்கோணம் தொகுதியை காங்கிரசுக்கு கேட்டுள்ளோம். நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றிணைந்த தேர்தல் பணியை மேற்கொள்ள வேண்டும். பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும். மேலும் காங்கிரஸ் 100 ஆட்சிக்கு வராது எனும் மோடியின் பேச்சு பொய்யாக்கும்படி அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணியை வெற்றி பெற அரும் பாடுபட வேண்டும் என்று பேசினார். இதில் ஒன்றிய தலைவர்கள் நந்தகோபால், பன்னீர்செல்வம், கோவிந்தராஜ், தக்கோலம், பேரூர் தலைவர் காந்தி, மாநில மகளிர் அணி பிரவீணா, மாநில செயலாளர் ஜம்பு, சேவாத்தலம் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார், மாவட்ட துணைத்தலைவர் வாலாஜா அசேன், மாநில சிறுபான்மை பிரிவு துணைத்தலைவர் வகாப், மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பாலசந்தர், முன்னாள் நகரத் தலைவர் மூர்த்தி, சேவாத்தலம் குணா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முடிவில் நகர செயல் தலைவர் எட்வின் ராஜ் நன்றி உரை ஆற்றினார்.